ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து கேரளா வந்து கொல்லம் பீச்சில் இருக்கோம். கொல்லம் கேரளாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கொல்லம். அந்த பீச்சில் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா மகாத்மா காந்தி பார்க்க, மகாத்மா காந்தி பீச் அப்படியெல்லாம் கூட ஒரு பேர் இருக்குது. இது வந்து ஒரு 1961 எல்லாம் இந்த பீச் எல்லாம் எப்படி ஃபேமஸ் ஆனால், இங்கே வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் நிறைய கேஷ்யூவோட ஒர்க்கு, அதாவது கேரளாவிலே நிறைய கேஷ்யூ ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் லொக்கேட் பண்ணுற இடம் தான் கொல்லம். ஸோ அங்கே வந்து கொல்லத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பீச்சு தான் கொல்லம் பீச்சு. ஸோ நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, இப்போ வந்து 6:30 ஆயிருக்கும். 6:30 நாங்கள் இப்போ வந்து கொல்லம் பீச்சுக்கிட்ட வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய ஃபிஷிங் போட் எல்லாமே உள்ளே போயிட்டு இருக்கு. எல்லாமே ஃபிஷிங்கில் போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு லைட்டாக தெரியும் பொடி பொடி பொடியாக ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கிறது. அது அவங்க யாருமே இன்னும் கீழே வரலை. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஒரு மானுமெண்ட் எல்லாம் தெரியாது. பின் அப்புறமா நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு பார்க், மகாத்மா காந்தி பார்க்னு சொல்லிட்டு பார்க் எல்லாம் இருக்கும். மணலெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கருப்பாக கூட இருக்கும். ஸோ ஸோ அப்படியே ஒரு நல்ல மார்னிங் வைபில் நாங்கள் இப்படி வாக் பண்ணிகிட்டு இருக்கோம் கொல்லம் பீச்சில். இங்கே லைட்டாக ஸ்கை எல்லாம் சூப்பராக தெரியுது. ஃபிஷிங் போட் ஏதாவது வந்தேன்னா நம்ம ஓகே அது கூட காமிக்கலாம், பட் எதுவுமே வரல. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் கொல்லம் பீச் கேரளா. வாக்கிங் எல்லாம் வந்திருக்கும், ஆனாலும் யூஸ்வலாக கம்மி தான். நம்ம தமிழ்நாடு பார்க்குற விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கடலில் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது கடலில், மீன்ஸ் சீக்குள்ளே வந்து. ஸோ உள்ளே போகக்கூடாதுன்னு இங்கே ப்ரொஹிபிஷன் இதெல்லாம் போட்டிருக்கும். ஜூம் பண்ண நல்லாயிருக்கும். அப்படி இறங்கி போங்க, இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுத்த இன்னும் வேறு யார் யாரும் நிறைய பேர் அவங்க எல்லாம் அங்கே உட்காந்துட்டாங்க. நான் அப்படியே திருப்பி போகலாம், அது வரைக்கும் போயிட்டு வந்து இதில் வந்துடும். சரியா கட் பண்ணிக்கலாம். ஃபிஷிங் போட்டெல்லாம் கொஞ்சம் அங்கே போயிட்டு ஒன்று ரெண்டாக இப்போ திருப்பி வந்துட்டுருக்கோம். இங்கே லைட்டாக ஒரு குட்டி போட்டு வந்திருக்கு. அந்த சைடில் போய் பார்ப்போம் ஏதாவது என்ன இருக்குது, அவங்களுக்கு மீன் கிடச்சிருக்கா இல்லையா நான் பார்த்துட்டு வந்துடலாம்.
காட்டி இறங்கி போங்க, இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுத்து. இன்னும் வேறு யார் யாரும் நிறைய பேர் அவங்க எல்லாம் அங்கே உட்காந்துட்டாங்க.